வணக்கம். 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற தலைப்பில் எல்லா ரஜினி ஃபேன்ஸும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தில் பங்கேற்க வகையில் தலைவர் ரஜினி பற்றின சில குறிப்புகளை சமீபத்தில் ரஜினி மக்கள் மன்ற காவலன் வினோத் கண்ணா என்ற நண்பர் பதிவிட்டிருந்தார். அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி வினோத் கண்ணா. தலைவர் நடித்த முதல் படம் அபூர்வ ராகங்கள், அதில் அவர் பேசிய முதல் வசனம் பைரவி வீடு இதானே என்பதுதான். நடித்த காட்சிகள் 6-2. ரஜினி சிகரெட் ஸ்டைல் மிகவும் புகழ்பெற்றது. அது அறிமுகமான படம். 3-3. வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினி ஹீரோவாக நடித்த படம் பைரவி, இதில் தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வழங்கப்பட்டது. வழங்கியவர் கலைப்புலி எஸ் தானோ. நான் போட்ட சவால் படத்தின் டைட்டில் கார்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் போடப்பட்டது. தலைவர் பேசிய முதல் பஞ்ச் டைலாக் இது எப்படி இருக்கு? படம் 16 வயது நிலை. இந்த வசனத்தை தான் ஹவுஸ் இட் என்று ஆங்கிலத்திலும் இப்படி சூடு என்று தெலுங்கிலும் பின்னாளில் பேசினார். இந்த பஞ்ச் டைலாக்கை தலைப்பாக வைத்து ஒரு படமும் வெளிவந்தது. 3-3 தொடங்கி எந்திரன் வரை பல படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் கொடூர வில்லனாக நடித்தது ஆடுபுலி ஆட்டம் படத்தில் தான். வில்லத்தனத்தை செய்துவிட்டு இது ரஜினி ஸ்டைல் என்பார். தலைவர் நடித்த முதல் திகில் படம் 1000 ஜென்மங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்த படம் சந்திரமுகி. தலைவர் பிராமண லாங்குவேஜ் பேசி நடித்த படம் சதுரங்கம். சென்னை லாங்குவேஜில் பேசி நடித்த படம் தப்பு தாளங்கள். தலைவருக்கு பிடித்த படம் முள்ளும் மலரும். பிடித்த இயக்குனர் மகேந்திரன். பிடித்த நடிகர் சொல்லவே தவிரங்க கமல்ஹாசன். பிடித்த நடிகை ஷோபா. வணக்கத்திற்குரிய காதலியே தலைவரின் முதல் தோல்வி படம். அவர் அதே மாதிரி நடிக்க மறுத்த படம் நீயா. ஸ்ரீபிரியா சொந்த படத்தில் அவர் ரஜினியை அழைக்கும் போது அவர் நடிக்க மறுத்து விட்டார். பின்னர் அந்த கேரக்டர் நடித்தவர் கமல்ஹாசன். சிவாஜி சரோட தலைவர் நடித்த முதல் படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இதில் அவர் சிவாஜினின் வளர்ப்பு மகனாக நடித்திருப்பார். பிற்காலத்தில் சொந்த மகன் போல் சிவாஜியால் வளர்க்கப்பட்டவர் தலைவர். அவருடன் நடித்த கடைசி படம் படையப்பா. தலைவர் நடித்த முதல் ஃபேண்டசி படம் அலாவுதீனும் அற்புத விளக்கும். இதில் கமல் அலாவுதீனாக நடித்திருப்பார். ஒரிஜினல் கதையில் இல்லாத கமருதீன் என்ற கேரக்டர் ரஜினிக்காக உருவாக்கப்பட்டது. தலைவர் முதல் முதலில் இரட்டை வேடம் நடித்த படம் பில்லா. 3 வேடங்களில் நடித்த படம் 3 முகம். தலைவர் குறுகிய காலத்தில் நடித்த படம் அன்புள்ள ரஜினிகாந்த். 6 நாட்களில் நடித்து கொடுத்தார். 9 நாட்களில் நடித்த படம் மாங்குடி மைனர். மேனியாக் டிப்ரெஷன் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து குணமாகன பிறகு நடித்த படம் தர்மயுதம். அந்த படத்திலும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவராகவே நடித்திருப்பார். தலைவரின் முதல் சினிமாஸ்கோப் படம் பொல்லாதவன். முதல் 70mm படம் மாவீரன். முதல் 3D படம் சிவாஜி. முதல் அனிமேஷன் படம் கோச் டயன். தலைவர் தயாரித்த முதல் படம் மாவீரன். திரைக்கதை வசனம் எழுதிய படம் வள்ளி. பாடல் பாடிய முதல் படம் மன்னன். எம்ஜிஆர் போஸ்டரை பார்த்து வீரம் வந்து சண்டை போடுவோராக ஒரு காட்சியில் நடிக்க மறுத்தார். அவரது ரசிகராக நடிக்க மறுத்தார் என்று பேசப்பட்டது. ஆனால் இன்னொரு ஒரு புகழில் குளிர்காயக்கூடாது என்பது அவரது கருத்து. பாண்டியன் அருணாச்சலம் படங்கள் தன் நண்பர்களுக்காக தலைவர் நடித்து கொடுத்த படம். தலைவரின் அதிக படங்களை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன். அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஸ்ரீபிரியா. அதிக படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். தலைவரின் 50வது படம் டைகர். 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரர். ரங்கா படத்தில் ரஜினியின் அக்காவாக ஜெயலலிதா நடிப்பதாக இருந்தது. எம்ஜிஆர் அவரை அரசியலுக்கு அழைத்து சென்றதால் நடிக்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்க மறுத்தார். பின்னர் ரஜினியின் அன்புக்காக இயக்கினார். எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம் ராணுவ வீரன். அவர் முதல்வரானதால் நடிக்க முடியாமல் போன அந்த கதையில் ரஜினி நடித்தார். தலைவர் நடித்த சில படங்களின் பெயர்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது. நானே ராஜா நீயே மந்திரி என்ற டைட்டில் தம்பிக்கு எந்த ஊர் என்று மாறியது. நான் காந்தி அல்ல என்ற டைட்டில் நான் மகான் அல்ல என்று மாறியது. காலம் மாறிப்போச்சு என்ற டைட்டில் தர்மதுரை என்று மாறியது. முதல் முதலாக ஜப்பான் மொழியில் டப் செய்யப்பட்ட இந்திய படம் முத்து. ஜப்பானில் ரசிகர்கள் மன்றம் தொடங்கப்பட்டது. முதல் இந்திய நடிகர் ரஜினி தான். தலைவர் எடிட் செய்த படம் படையப்பா. படப்பிடிப்பு முடிந்து பார்த்தபோது படம் 21,000 அடி வந்திருந்தது. எந்த காட்சியையும் குறைக்க முடியவில்லை. படத்துக்கு 2 இடைவெளி விடலாமா என்று யோசித்தார்கள். தான் நான் நடித்த காட்சிகளை வெட்ட தயங்குகிறார்கள் என்று நினைத்த ரஜினி தானே எடிட்டிங் உட்கார்ந்து காட்சிகளை குறைத்தார். இது பற்றி அவர் சொன்ன கருத்து ரசிகர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான். தலைவருக்கு அதிக நாள் ஓடிய படம் சந்திரமுகி. அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் எந்திரன். குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அன்புள்ள ரஜினிகாந்த். 3-3 மாப்பிள்ளை மன்னன் படையப்பா படங்களில் ரஜினியோடு மோதுபவர்கள் பெண்கள். முள்ளும் மலரும் 3 முகம் முத்து படையப்பா சந்திரமுகி சிவாஜி படங்களுக்காக மாநில விருதை பெற்றார். பத்மஸ்ரீ பத்மபூஷன் மத்திய அரசு வழங்கிய விருதுகள். மீசை இல்லாமல் நடித்த முதல் படம் தில்லுமுள்ளு. முதல் முழு நீள காமெடி படமாக தலைவர் நடித்தது அதுதான். தலைவரோட ஃபேவரட் பாம்பு சீன் முதலில் இடம்பெற்றது பைரவியில். புகழ் பெற்றது அண்ணாமலையில். இளைஞன் நடுத்தர வயது குடும்பஸ்தன் தள்ளாடும் முதிவர் என்று 3 கெட்டப்பில் நடித்த படம் 6-60 வரை. ரஜினிக்கு தேசிய விருது எதிர்பார்க்கப்பட்ட படம் அது. கோடிக்கணக்கில் சம்பளம் தர முன்வந்தும் ரஜினி இதுவரை ஒரு விளம்பர படத்தில் கூட நடிக்கவில்லை. தான் உபயோகிக்காத ஒரு பொருளை மற்றவர்களை உபயோகிக்க சொல்வது தவறு என்பது அவருடைய கருத்து.
நிஜ வாழ்க்கையில் கண்டக்டராக இருந்த தலைவர் எந்த படத்திலும் கண்டக்டராக நடித்ததில்லை. ஆறு புஷ்பங்கள் படத்தில் விஜயகுமார் கண்டக்டராக நடிக்க ரஜினி டிரைவராக நடித்திருந்தார். பாட்சா படத்தில் ஒரே ஒரு பாட்டில் கண்டக்டராக வருவார். தலைவருக்கு எதிர்பாராத வெற்றியை கொடுத்த படம் முரட்டுக்காலை சந்திரமுகி. எதிர்பாராத தோல்வியை கொடுத்த படம் ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் பாபா. தலைவர் நடித்த முதல் ஹாலிவுட் படம் பிளட் ஸ்டோன். ரஜினியின் பல படங்கள் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், பெங்காலி மொழிகளில் டப் செய்யப்பட்டு வருகிறது. நேரடியாக அவர் 16 இந்தி படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் அதிகமாக புத்தகங்கள் வெளிவந்திருப்பது தலைவரை பற்றி தான். அவரது வாழ்க்கை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ரஜினியை சுயசரிதத்தை எழுத சொல்லி கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில், சுயசரிதை எழுதும் அளவுக்கு என் வாழ்க்கை பரிசுத்தமானதல்ல, அந்த அளவுக்கு பெரிதாக நான் இன்னும் சாதிக்கவில்லை. நான் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன், அவர்கள் பணமாக எனக்கு திருப்பி தந்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று ரொம்ப சாதாரணமாக சொல்வார். அதுதான் எங்கள் சூப்பர் ஸ்டார். மேலும் தலைவரை பற்றின பல குறிப்புகளை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். மீண்டும் ரஜினி மக்கள் மன்ற காவலன் வினோத் கண்ணா அவர்களுக்கு எங்களது நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.